அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியிலிருந்து யூனிட் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா, லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் உள் இடைநிலை தனிமம் என்று அழைக்கப்படுகிறது. லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் உள் இடைநிலை தனிமம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை மாசுக்கள் காங்கு என அழைக்கப்படுகிறது. உலோக தாது பொருட்களோடு கலந்துள்ள மண் மற்றும் பாறை மாசுக்கள் காங்கு எனப்படும். இரும்பு பைரேட் ஒரு சல்ஃபைடு தாதுவாகும். அடுத்தது, ஆக்சைடு தாதுக்கள் புவியீர்ப்பு முறை பிரிப்பு முறையினால் தூய்மையாக்கப்படுகிறது. உலோகங்களின் சேர்மங்கள் மின்னார் பகுத்தல் வினையின் போது உலோக அயனிகள் எதிர்மின்வாய் வந்தடையும். புவித்தட்டில் மிகச் சிறந்து காணப்படும் உலோகம் எதன? அலுமினியமாகும். ஹால் முறையில் மின்னார்பகுப்பு கலனில் உருகிய அலுமினாவை மின்னார்பகுப்பு முறையில் ஒடுக்கிட அலுமினியம் கிடைக்கிறது. ரசக்கலவை என்பது பாதரசத்துடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும். ஃபெரஸ் உலோக கலவைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்ன? துருப்பிடிக்காத இரும்பு. ஆவர்த்தன அட்டவணையில 7 தொடர்களையும் 18 தொகுதிகளையும் கொண்டுள்ளது. ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 6ம் தொடர் தான் மிக நீண்ட தொடராகும். ஆக்சிஜன் குடும்பம் சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 16வது தொகுதியில் உள்ள ஆக்சிஜன் குடும்பம் சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஹேலஜன் குடும்பம் 17வது தொகுதியில் உள்ளது. போரான் குடும்பம் 13வது தொகுதியில் உள்ளது. இடைநில உலகம் வந்து 3லிருந்து 12வது தொகுதியில் உள்ளது. தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும் போது அணு ஆரங்கள் அதிகரிக்கிறது. தொடரில் இடது புறத்திலிருந்து வலது புறமாக செல்கையில் தனிமங்களின் அணு ஆரங்கள் குறையும். அயனியாகும் ஆற்றலின் அலகு என்னென்ன? கிலோஜூல் பர் மோல். மந்த வாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மை அற்றவை. தாதுவுடன் உள்ள மாசுக்களை உருக்கிடும் சேர்மமாக மாற்றி அதை நீங்கிட தாதுவுடன் சேர்க்கும் பொருளே தான் இலக்கு எனப்படும். இலக்கு வந்து தாதுவுடன் உள்ள மாசுக்களை நீக்குகிறது. உலகத்தை பிரித்தலில் தாது கூலத்துடன் வினைபுரிந்து உருவாகும் விளைபொருளே கசல் எனப்படும். தாது கூலம் பிளஸ் இலக்கி ரெண்டு சேர்ந்ததுதான் கசடு. பாக்சைடு ஒரு ஆக்சைடு தாதுவாகும். சிட்ரேட் ஒரு கார்பனேட் தாதுவாகும். ப்ளூஸ்பார் ஒரு ஹேலைடு தாது. பாறை உப்பு ஹேலைடு தாது. கலினா ஒரு சல்பேட் தாதுவாகும். ஜிங்க் பிளான்ட் ஒரு சல்பேட் தாதுவாகும். ஓகே, அடுத்து போலாம். குரோமேட் தாது கோவை மற்றும் சேலம் மாவட்டங்களில் கிடைக்கிறது. அதே போல டங்ஸ்டன் தாது வந்து மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கிடைக்கிறது. காலியம் மற்றும் மெர்குரி தவிர மற்ற அனைத்து உலோகங்கள் அதிக வெப்பநிலையில் ஆவியாகும். சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டும் மென்மையான உலோகங்கள் ஆகும்.
உலக மூலக்கூறுகள் ஆவி நிலையில் ஒற்றை அணுக்கட்டு எண்ணை பெற்றுள்ளன. உலக மூலக்கூறுகள் ஆவி நிலையில ஒற்றை அணுக்கட்டு எண்ணை பெற்றுள்ளன. உலக ஆக்சைடுகள் பொதுவாக காரத்தன்மை உடையது. உலக ஆக்சைடுகள் பொதுவாக காரத்தன்மை உடையது. சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீர்க்க செய்வதால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு உருவாகிறது. சோடியம் மெட்டா அலுமினேட்டை நீரினால் நீர்க்க செய்வதால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு வீழ்படிவு உருவாகிறது. அலுமினியத்தின் உருகுநிலை எவ்வளோனா 660°C. அலுமினியத்தோட உருகுநிலை எவ்வளோனா 660°C. காப்பரின் முக்கிய தாது எது? காப்பர் பைரேட். காப்பரோட முக்கிய தாது எதுன்னா காப்பர் பைரேட் ஆகும். தாமிரம் காரத்தினால் எந்த பாதிப்பும் அடைவதில்லை. தாமிரம் வந்து காரத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது. இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட் ஆகும். இரும்போட முக்கிய தாது எதுன்னா ஹேமடைட். வார்ப்பு இரும்புல 2-4.5% கார்பன் உள்ளது. வார்ப்பு இரும்புல 2-4.5% கார்பன் அளவை கொண்டது. ஈரப்பதம் இல்லாத நிலையில் நடைபெறும் அரிமானம் செயல் உலர் அரிமானம் எனப்படும். ஈரப்பதம் இல்லாத நிலையில் நடைபெறும் அரிமானம் செயல் உலர் அரிமானம் எனப்படும். நண்பர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்திலிருந்து அலகு 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம். தேங்க்யூ. நாளை மற்றவர்கள் உங்களை சந்திக்கிறோம்.